ரிசர்ச் மெத்தடாலஜியில் ரெண்டு ப்ராட் கேட்டகரிஸ் சொல்கிறாங்க. என்னென்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ் அப்படின்றது குவான்டிட்டி நம்பர்ஸ் சொல்லிங்க அப்போ வச்சுக்கோங்க. இப்போ குவான்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாவில் மார்னிங் எழுந்திரிச்சோன்னு எவ்வளோ பேர் வந்து டீ குடிக்கிறாங்க, எவ்வளோ பேர் காஃபி குடிக்கிறாங்க, எவ்வளோ பேர் நீராரம் குடிக்கிறாங்க, அவங்களோட ஹெல்த் பெனிஃபிட் ஹெல்த் என்னவா இருக்குது அப்படின்ட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா முழுக்க வந்து நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணுறாங்க. ஸோ குவான்டிஃபை, இப்போ வந்து 100 கோடி மக்களில் வந்து 100 கோடி பேருக்கு டேட்டா எடுத்துகிட்டு எவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸில் கொடுத்துருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் டீ குடிச்சிட்டு இருக்காங்க, அதோட எஃபெக்ட் என்ன, காஃபி அதோட எஃபெக்ட் என்ன, நீராரம் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸ் கொடுக்குறோம் இல்லையா, நம்பர்ஸில் சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ன்றது என்ன அப்படின்னா, அவங்கள்ட்ட ரெஸ்பான்சஸ் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு அவங்களோட டயலாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணி அந்த ரெஸ்பான்சஸ் கலெக்ட் பண்ணுறது. ஸோ குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது இட்ஸ் ஸ்டேட்மெண்ட். அத்லட் 100 மீட்டர்ஸ் எவ்வளோ டைமில் போகிறார் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸில் சொல்கிறோம். அதே வந்து அவர்கிட்ட போய் கேட்குறோம், ஹவ் யூ ஃபீல்ட், எப்படி இது வந்து சக்ஸஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவர் வந்து ஒரு ரெக்ரியேஷன் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு பேர் வந்து குவாலிட்டேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ் மோர் ஆஃப் எக்ஸ்பிரஷன், இது என்னவாக இருந்துச்சு, இது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இதே ரிசர்ச்சில் என்னவாக வரும் அப்படின்னா, குவஷனர் மெத்தட் மூலமாக கலெக்ட் பண்ணுறது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், இன்டர்வியூ அப்சர்வேஷன் இதெல்லாம் சொல்கிறது குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்.